நம்பர்ஸ்மைல்ட்ரிப்ஸ்.com-ல யூரோப் 16 டேஸ் குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் கான்டாக்ட் smileytrips.com, the UK and Europe tour expert. Mummy's choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. பிரியா, கான்சென்ட்ரேட்டட் மூவிஸ் டிவி சீரியல்ஸ்லாம் போய் இறங்கிடாதீங்க, கொஞ்சம் மூவிஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே ஓகே, தலையாட்டினேன், பட் அந்த சீரியஸ்னஸ் எனக்கு அப்போ புரியல. தலை சொல்லி கூட கேட்கலையா? தலை சொல்லி தான் கேட்கலையே, இதை டைட்டிலாக போட்டுருவீங்க நிச்சயம். சினிமாவில் நம்ம இருக்கிறோன்ற எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அப்போ வந்து ஓகே வர்றதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியாரு. அது வந்து இட்ஸ் எ கிரேட் மிஸ்டேக் ஆக்சுவலி. இல்லவே இல்லைன்னா போய் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இருந்து பட் டீசெண்டாக இருக்கும். விருப்பம் இருந்தால் இல்லைன்னா வேலை கிடைக்காது, அவ்வளோதான். அட்வர்டைஸ்மெண்ட் வருவாங்க, ஓகே, அப்போ இந்த ஆப்ளிகேஷனோட வருவாங்க. இந்த ஒரு டப்புன்னு இதை எடுத்து முன்ன வச்ச உடனே நம்ம ஸ்ட்ரைட்டா நாளாம் அந்த கேட்டகரியிலே இல்லை என்ன விட்டுருக்கேன் அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் போயிடும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் போச்சு எனக்கு மட்டும். கமல் சரோட அந்த வளர்ந்த பொண்ணு இருக்கல, அந்த கேரக்டர் தான் பண்ண வேண்டியது. ப்ராஸ்டியூட்டா? ஐயோ வேணாங்க, சினிமாலேயே நடிக்க விட மாட்டேங்கிறேன், எடுத்தோடனே இப்படின்னா ஃப்யூச்சர் போயிடும் சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கும்போது தான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், இப்போ இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் நடிச்சிருந்தா அவர்களுக்கு. நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஷோவில் வந்து கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம், ஆனால் நம்ம வாய்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு இந்த கெஸ்ட்டுக்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு லைட்டாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க ஒரு அமேசிங்கான வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், அதை தாண்டி எக்ஸ்ட்ராடினரியான ஆக்ட்ரஸ். இவங்களோட ஆக்டிங்க்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ். ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் வந்து கொடிக்கட்டி பறந்த ஆக்ட்ரஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மேக்கப், இவங்க மேக்கப் தான் ஹைலைட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தேவி பிரியா அவர்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? ஆல் குட், இறைவனோட அருள்ல நல்லபடியாக போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் சுவாரஸ்யமா இருக்கும், அது வேற. இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் ஜாலியாக நிம்மதியாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கலைத்துறைக்குள்ள என்ட்ரி எப்படி ஆரம்பிச்சது? நான் ஆக்சுவலாக எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு சினிமாலேயே கிடையாது, யாருமே சினிமா சம்மந்தப்பட்டவங்க இல்லை ஃபேமிலியில். நான் ஆக்சுவலாக படிச்சுட்டே ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்போது. ஸோ கேட்ரிங் பண்ண வேண்டிய ஒரு இதில் வந்து ஒரு ஆஃபர் வந்தது. ஸோ ஒரு ரெக்கமெண்டேஷனில் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரியே அதுலேயே படிச்சுட்டே வந்து கேட்ரிங்கில் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஜாயின், அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சிந்தூரி, சிஸ்டர் கன்சர்ன் தானே அவங்க. ஸோ பிசி ரெட்டியோட டாட்டர்ஸ் தானே. ஸோ அங்கே ஒர்க் பண்ணேன், அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒர்க் பண்ணும்போது தான் அப்போ ஒரு லேடி டாக்டர், டாக்டர் உஷான்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுறியான்னு கேட்டாங்க. அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாதுல்ல, இப்போ தான் டாக்குமெண்ட்ரினா என்ன, சீரீஸ்னா என்னன்னு நமக்கு புரியும். போனோம், ஜாலியாக இருந்தது, பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக ஒரு வில்லேஜில் தான் பண்ணோம், எல்லாமே ஏதோ நமக்காகவே அமைஞ்ச மாதிரி, அப்படி ஒரு அழகு, அந்த ஒரு இன்னசென்ஸ் கலந்த ஒரு கேரக்டராக வந்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதில் தான் என்ட்ரி ஃபஸ்ட்டு. கண்ணின் மணியே அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி, நலம் தானா அப்படின்ற ஒரு நிறுவனம் குரூப், அவங்க அவங்க வந்து ஸ்ட்ரீட் தியேட்டர்ஸ் பண்ணுறவங்க. ஸ்ட்ரீட் தியேட்டர்ஸ்னால் கூத்துப்பட்டுற கிடையாது, ஹெல்த் மெசேஜஸ் கன்வே பண்ணுறவங்க. போய் ஸ்டேஜஸ் போட்டு அவங்களுக்காக சின்ன என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து அப்புறம் கருத்துள்ள கதைகளில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்க சென்டர் அவங்க. ஸோ அவங்களோட நான் ஜாயின் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணேன். ஸோ அவங்களுக்கு தான் என்னோட மனமார்ந்த நன்றிகளை, நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் அப்படி ஆரம்பிக்கலாம், இவங்க எங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக, அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. இப்போது சீரியலில் 1008 ஹீரோயின்ஸ் இருக்கலாம், யார் பேராக சொன்னாங்கன்னா எந்த சீரியல் அப்படின்னு கேட்போம், ஆனால் தேவி பிரியா அப்படின்ற பேரை கேட்ட அவங்க தானே அப்படின்னு இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே வந்து. நீங்கள் பிஸியாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் ஹேண்ட் பிக் ஆஃப் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இப்போ இப்போவும் பண்ணாலுமே இப்போ வரைக்கும் அந்த நேம்ன்றது அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ எப்படி நமக்கு சிம்ரன் மேம், அவங்க படம் பண்ணுறாங்க பண்ணல, சிம்ரன்னா சிம்ரன் தான் அந்த மாதிரி வந்து. ஆனால் அவங்களுக்கு சின்னத்திரை ஸ்னேகான்னு பேர் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த பேர் எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி சின்னத்திரை ஜோதிகா. ஜோதிகா, ஆமா, நான் தான் சொல்லுவேன், எப்பா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா, கொன்ற போகிறாங்க அப்படிலாம் சொன்னேன். என்ன கொஞ்சம் அப்போது வாலி பண்ணேன் இல்லையா, உயிரோடு உயிராக பண்ணேன், அப்போ வாலி பண்ணேன். வாலி பண்ணும்போது ரொம்பவே வாலி பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து எதுக்கோ அவரை மீட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஆஃபீஸ்க்கோ ஏதோ போகும்போது பின்னாடி எல்லோரும் காசப் பண்ணிக்கிறேன், சோனா 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 சோனாவா, சோனியோ சோனாவா, நான் இல்லையே சோனா, வாலியில் ஜோதிகா சோனா.
ஸோ நான் வந்து அப்போ அதே மாதிரி கலர் பண்ணி பர்ம்லாம் பண்ணிட்டேன் முடியலாம். ஸோ ஐ வில் கொஞ்சம் இருக்குது இருக்குன்னு அதை வந்து சொல்லி அப்படி உருவாக்கி வச்சது தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்னேகா மேம்க்கு தாவிட்டாங்க எல்லாரும், பரவாயில்லையே டைம் டு டைம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்டோட ஸ்டைல் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சூப்பர். பட் ஆக்சுவலி வந்து அந்தந்த பீரியட்ல அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்க, ஆ அப்போ ஆமாம் ஜோ மாதிரி தான் இருந்தாங்களே, ஆமாம் ஸ்னேகால அப்படின்றது ரிலேட் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம அஜித் சார் கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உயிரிலே கலந்ததுல பண்ணீங்க, அதுலயுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல், அவர் கூட உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ற சீன்ஸ் இருந்துச்சு. வாலி படத்துல அப்படியே வாய் திறந்துட்டே ஒரு தியேட்டர்ல அவர் வந்து லிப் ரீட் பண்ணி பேசுவாரு. ஸோ பேக் டு பேக் தலை கூடவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அவருக்கு இருக்க அந்த பாண்ட் பத்தி சொல்லுங்க. அப்போ வந்து அஜித் சார் ரொம்ப பீக்கு, உயிரோட உயிராக பண்ணி முடிச்சுட்டு வாலி பண்ணும்போதெல்லாம் ஹீ வாஸ் அட் த பீக். ரோஜா மேமோட ஒரு படம் பண்ணியிருந்தார், அது பிளாக் பஸ்டர் ஹிட். அப்போ அந்த படம் பண்ணும்போது அப்போது வாலியிலேயே நடுவில் ஒரு நாள் வந்து நாவலர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் கிட்ட ஷூட் நைட்டில் அப்போ வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணாங்க இந்த மூவி வந்து 100 days ஓடிச்சு. ஸோ பயங்கர ஹிட், எனக்கு அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை, ரோஜா மேடமோட பண்ணியிருப்பாரு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அப்போ வந்துட்டு யூஸ் டு அட்வைஸ் மீ, பிரியா கான்சன்ட்ரேட்டட் மூவிஸ் டிவி சீரியல்ஸ்லாம் போய் இறங்கிடாதீங்க, கொஞ்சம் மூவிஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே ஓகே தலையாட்டினேன், பட் அந்த சீரியஸ்னஸ் எனக்கு அப்போ புரியல. தலை சொல்லி கூட கேட்கலையா? சே தலை சொல்லி நான் கேட்கலையே, இதை டைட்டிலாக போட்டுருவீங்கன்னு என்ன சொல்லி கேட்கல, அவர் என்ன சொன்னார் இவங்க என்ன கேட்கல, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நான் அந்த கியூரியாசிட்டியை உருவாக்கி கடைசியில் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி, ஐயோ நான் என்ன தப்பு பண்ணன்ற மாதிரி ஒரு கில்ட்டி வரும். எல்லாம் எட்டாக்கி கண்டன ரிவீல் பண்ணுறீங்க, அதான் நமக்கு தான் தெரியுமே நீங்கள் என்ன பண்ண போறீங்க. இதெல்லாம் புகழ்ச்சியாக எடுத்துக்கிறேன். இல்லை இல்லை ஒரு விருப்பு கொடுக்குறீங்கல்ல, அது இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும்? கரெக்ட். தேவி பிரியா இன்டர்வியூ எத்தனை அதான் பார்த்துட்டோமேனு போவாங்க, இதில் ஏதோ சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு. வந்து அஜித் சார் வந்து அந்த படத்தில் ரொம்ப அட்வைஸ் பண்ணார் எனக்கு, இந்த மாதிரி யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட். அவர் நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி நான் சின்சியராக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோஸ்ட் லைக்கபிள் ஹீரோயின்ஸ் அப்படின்னு. இப்போ கண்டிப்பா இருந்திருப்பேன், கண்டிப்பா இருந்திருப்பீங்க, அந்த டவுட்டே கிடையாது. அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, சினிமால நம்ம இருக்கிறோன்ற எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அப்போ வந்து ஓகே வர்றதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியாச்சு. அது வந்து இட்ஸ் எ கிரேட் மிஸ்டேக் ஆக்சுவலி. என்னன்னா நம்ம பார்த்து சூஸுவா ஒரு அந்த ஒரு கிரேடோட அப்படியே டிராவல் பண்ணுங்கிறது அப்போ நமக்கு தெரியாது, சொல்லித்தரப்பா ஆளில் இல்லையா, ஸோ கைட் பண்ண ஃபேமிலியிலையும் யாரும் ஆக்ட்ரிங்ஸ் ஆக்டர்ஸ் கிடையாது. ஸோ அதனால வர்றதெல்லாம் இறங்கிடா அப்படின்னு ஒன்று தான். ஆனால் அதுலேயும் அதனால தான் இன்னைக்கு நிற்கிறேன், இன்னமும் நின்றுட்டுருக்கேன், அதுலேயும் பெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்கள. சூப்பர். அண்ட் அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்ட்ரஸ் எல்லாமே. இப்போ வந்து ரீல்ஸ் போட்டு அதில் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து மேலே வந்தவங்க இருக்காங்க. பட் நம்மளோட கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் ஒருத்தவங்க ஷைன் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இந்த பாசிட்டிவே இந்த நெகட்டிவே. எஸ் காஸ்டிங் கவுச்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அஸ் அ பாப்புலர் ஆக்ட்ரஸாக அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, ஹேண்டில் பண்ணீங்க? யா அந்த டைமில் வந்து இட் வாஸ் குவைட் சீரியஸ். அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் எடுத்தோடனே வந்து அந்த ஒரு ஆப்ளிகேஷனோட தான் வந்து நமக்கு ஆஃபர்ஸே வரும். ஸோ நாட் எனக்கு வந்து ஒன்று ரெண்டு தான், ஏன்னா நான் போகலை, நானாக தேடி போகல. இன்னைக்கும் நான் வந்து மூவிஸில் நிறைய பண்ணாததுக்கு காரணம், டிவி சீரியல்ஸ்லையும் வந்து சூசிவாக கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து நானாக தேடி போகலை, அதுவாக எனக்கு வந்தது. அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே என்னுடைய திறமைக்காகவும் நம்மளுடைய ட்ராவலுக்காகவும் வந்தது. ஸோ அப்படி வர்றதுனால நான் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணலை, நான் ஃபேஸ் பண்ணல. இன்னொன்று நம்ம கொஞ்சம் டேரிங்கான ரோல்ஸ் பண்ணுறதுனால நம்மளை நெருங்கிறதுக்கு கொஞ்சம் ஐயோ உங்ககிட்ட எப்படிங்க பேசுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் உண்மையாவே இட் வாஸ், நான் ஃபேரா சொல்லணும்னா ஐ வாஸ் நாட் டிஸ்டர்ப் மச், நான் இல்லவே இல்லைன்னா போய் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா இருந்துச்சு. பட் டீசெண்டா இருக்கும், சில அப்ரோச்சஸ் டீசெண்டா இருக்கும், விருப்பம் இருந்தா இல்லைன்னா வேலை கிடைக்காது அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு பெரிய என்ன சொல்றது பிராண்டட் அட்வர்டைஸ்மெண்ட் வருவாங்க, ஓகே அப்போ இந்த ஆப்ளிகேஷனோட வருவாங்க, நம்ம ஒரு பெரிய கனவு கொண்டிருப்போம்ல, ஓகே 1 year கான்ட்ராக்ட், நம்ம வந்து இந்த பிராண்டடாக அம்பாசிடராக இருக்க போகிறோம்லாம் நம்ம நினைக்கும் போது, இந்த ஒரு டப்புன்னு இதை எடுத்து முன்னே வச்ச உடனே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நாளாக ஐம் சாரி நம்ம அந்த கேட்டகரியிலே இல்லை என்ன விட்டுருக்கேன் அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது ஆஃப் போயிடும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் போச்சு எனக்கு மட்டும் இல்லை.
பெரிய திரையிலையும் சரி சின்னத்திலையும் முன்னணியில் இருந்த நிறைய கலைஞர்கள் ஆக்ட்ரஸஸை சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து திறமையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க சமாதானம் போகலைன்னா அவங்க காணாமல் போயிடுறாங்க நிறைய பேர். நமக்கே ஸ்ட்ரைட்டாக தெரியும், ஓகே ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் இருந்திருக்கும் போல, அதனால தான் இவங்களால தொடர்ச்சி. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆக்ட்ரஸ் யாராவது இருக்காங்களா, இவங்க ரொம்ப பீக்கில் வருவாங்கன்னு நினச்சேன் இல்லை எனக்கு இதனால தானான்றது நம்மளால ஊர்ஜிதமாக சொல்ல முடியாதுல்ல. மேபி உங்ககிட்ட ஷேர் பண்ணவங்க யாராவது அந்த அளவுக்குலாம் தெரியும் இல்லை. இப்போ ஏப்பா என்னப்பா எடுத்தோன்னே இப்போ நீங்கள் எப்படி ஃப்ராங்காக கேட்குறீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பேசிப்போம், ஏப்பா என்னப்பா பெரிய இம்சையாக இருக்குது இது எடுத்தோடனே இப்படி தான் வராங்க அதனாலயே எல்லா ஆஃபர்ஸையும் விட்டுட்டு உட்கார்றதா இருக்குது அப்படின்னு சும்மா எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். இது திஸ் இஸ் குவைட் காமன். நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறீங்க, நானுமே திரையில் பார்த்து பட்டர்ப்பாயுங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் ராதிகா மேமோட காம்பினேஷனில் பண்ணது எல்லாமே அந்த அம்மாவும் டேரிங்கானவங்க நீங்களும் ரெண்டு மலைகளும் மோதுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை எப்படி வில்லியாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு வந்து யோசிச்சாங்க? ஐயோ அது நானாக இழுத்து போட்டுக்கிட்டது தான் ஆக்சுவலி. உங்கள் வேலை நம்ம சும்மாவே இல்லை, நம்ம நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு மதுரை பொண்ணா, ஓகே தமிழ் நல்லா பேசுவாங்களா, ஓகே கண்ணு ஏய் அந்த கண்ணு பெருசாக இருக்குல்ல அந்த பொண்ணை கூப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட்லாம் லாயர் போலீஸ் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா என்ன ஆகிப்போச்சு, மேடம் தான் லான்ச் பண்ணி விட்டாங்க ராதிகா மேம் தான் செல்வியில். அதுலேயும் அந்த ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு கிரகம் ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தொணத்தொணத்தொணத்தொணத்தொணான்னு பேசிக்கிட்டு கடகடகடான்னு கலாட்டா பண்ணிட்டு ஏதாவது ஒன்று போட்டு இழுத்து பம்பு பண்ணிட்டு இப்படி ஒரு கேரக்டரை யதார்த்தமாக இருக்கிற ஒரு கேரக்டரை இறக்கி விட்டாங்க. அதில் தான் கிளிக்காச்சு அந்த கேரக்டர். அப்புறம் ஏன் இவங்களையே நெகட்டிவாக, நான் அப்பவும் சொன்னால் நெகட்டிவ் பண்ண மாட்டான், இல்லை மேடம் இது நெகட்டிவ் இல்லை இந்த குடும்பத்தில் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிற ஒரு கேரக்டர்னு சொல்லி சொல்லியே போட்டாங்க நெத்தியில் ஒரு போட்டு. இப்போ வந்து எப்படி இப்போ உள்ளே வந்தா நீங்கள்லாம் பயப்படுறீங்க அந்த மாதிரி எல்லாருமே ஐயோ தேவிப்ரியா மேடமா ஐயோ தேவிப்ரியா மேடமா அப்படிங்கிற அந்த அளவுக்குலாம் சீனே இல்லையா நான். ஸோ அதுக்கப்புறம் எங்கே பேசணுன்னாலும் நெகட்டிவ் அப்படின்னாலும் கூப்பிடு அவங்கள கூப்பிடு அப்படின்வாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லணுன்னா நான் ஃபுல்லாக நெகட்டிவே பண்ணலை, செலவே பண்ண இம்மிடியட்டாக வந்து சரிகமால பொண்டாட்டி தேவை அப்படின்னு ஒன்று ராம்ஜி சார் வெள்ளி வெள்ளரிக்கா ராம்ஜி சாரும் நானும் லீட் ரோல் பண்ணேன். காமெடி தான் அது, செம்ம காமெடி. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பாசமலர் அப்படின்ற ஒரு சீரியல் பண்ணிட்டேன். முகத்தில் வந்து ஒரு மார்க் இருக்கும், நெருப்பு காயம் வெரி மச் குட்டி அப்போ. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்பர் ஒன் சீரியல் அப்போ. அதெல்லாம் ரொம்ப துர்கான்ற கேரக்டர், ரொம்ப பாசிட்டிவான ரோல், அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதுலேருந்து ஃபாலோ பண்ணவங்க தான் இப்பவும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னை வந்து டோட்டலாக நெகட்டிவாக நினைக்க மாட்டாங்க. சி சில நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா பேச மாட்டாங்க, ஆனால் என்னை வந்து எல்லாருக்குமே நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன் சொல்றது எல்லாருக்குமே நீ வில்லி ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு இப்பவும் இருக்காங்க. ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் ப்ளசண்ட்டாக கொண்டு போகிறோம். நேற்று கூட ஒரு பொண்ணு ஃபிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிச்சு, மேம் நீங்கள் வந்து நெகட்டிவ் தான் மேம் பண்ணுறீங்க ஆனால் அதை ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக ஆக்கிட்டுறீங்க, நீங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணிட்டுறீங்க அதை அப்படின்னு சொல்லி புது புது அர்த்தங்கள்னு ஒன்று ஜீ தமிழில் பண்ணியிருக்கேன் தேவியானி மேமோட. அது எப்படின்னா இந்த ஊர்வசி கேரக்டர் மாதிரி, எங்கே போனாலும் என்ன தான் கூப்பிட்றாங்க அந்த மாதிரி கேரக்டர் அது. ஸோ ஏ வாட் யா சிஏடி கேட்யா அந்த மாதிரி ஒரு அல்டாப்பு கேரக்டர் அது. நல்லா என்ன சொல்கிறது டிப்ளமேட்டிக் கேரக்டர் ஒரு மாதிரி, ஒரு இங்கிலீஷ்லாம் ஸ்டைலிஷாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஆனால் கொஞ்சம் அல்டாப்பு. அதில் என்ன ஆகும்னா காமெடி, அதில் பொதுவாகவே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நெகட்டிவ் கேரக்டர் வந்து மொக்க வாங்கும். ஸோ அந்த மொக்க வாங்கும்போது வில்லியாக மாறுவாங்க. நமக்கு அப்படி இல்லாமல் கொஞ்சம் காமெடியாகவே கொண்டு போயிட்டு இருந்தனால அந்த கேரக்டர் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. ஸோ அந்த மாதிரி சூஸுவாக எடுத்து பண்ணுறதுனால மக்களுக்கு வந்து என்னை ரொம்பவே பிடிக்கும். நெகட்டிவ்னா கூட மொத்தமாக வில்லின்னு ஒன்று முத்திரை குத்தி ஓரமாக வைக்காமல் இப்போ கேட்பாங்க, ஐயோ நீங்கள் நல்லா இருக்கீங்க அழகாக பேசுகிறீங்க அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில் ஏன் நெகட்டிவ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறது சரி கிடைக்கிறதுல நம்ம ஓடணும்ல. சரி அப்போ நீங்கள் தவற விட்ட வாய்ப்புகள் இருக்கும்ல, இப்போ ஒரே டைமில் இந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கோம் மூவி கமிட் பண்ண முடியாது, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் இதை நான் எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அப்பப்போ ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் அதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். இல்லை நான் வந்து மகாநதியில் வந்து கமல் சரோட அந்த வளர்ந்த பொண்ணு இருக்கால அந்த சோனா காட்சியில இருந்தால அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. அப்போ வந்துட்டு எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் இப்படி பண்ணீங்க. அதுதான் விதி இல்லை, நான் இன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு அது மட்டும் நடிச்சிருந்தா
ஓகே, அது ஒரு வழி வகுத்திருக்கும் நமக்கு. அந்த பாதையில போயிட்டு நம்ம கொஞ்சம் மூவிஸ் கமல் சாரோட ஃப்ரேம்ல வர வந்திருப்போம். ஓ, எவ்வளவு பெரிய ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ அது ஒரு பெரிய ஏக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போது ஸ்ட்ரெயிட்டாக என்ன சந்தான பாரதி சார், நான் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த குழுவினர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சரி, அவங்க தான் என்னை ராஜீவ் மேனன் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணி அதுக்கு ஒரு லான்ச் பண்ணும்போது இவர் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே மொமெண்டம் கொடுத்தாரு. அப்போ வந்துட்டு ஓகே நடிக்கணும்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் பேசும்போது ஓகே கம் டு மை ஆஃபீஸ் ஆடிஷன் வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது தான் மின்சார கனவில் என்னை செலக்ட் பண்ணார். ஸோ மின்சார கனவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கூட நான் கண்டினியூ பண்ண பாருங்க எவ்வளோ பெரிய முட்டாள். உயிரோடு உயிராக வாலியெல்லாம் அதுவாக வந்தது. ஓகே, கனவே கலையாதே பண்ண சிம்ரன் மேம். சிம்ரன் மேம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஸ்டாப்பு, நான் பண்ணவே இல்லை. ஏன்னா வரும் போல, நம்மளை தேடி வரும் போலன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போ மேபி அந்த வயசுக்கு நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு தெரியாமல் இருந்தது. ஐ ஹேட் டு ஒர்க், ஏன்னா ஃபேமிலி பார்த்துக்கணும், கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும், படத்துக்காக உட்கார முடியாது. அஜித் சார் சொல்லிட்டாரு ஈஸியாக, அவர் என்ன சில்வர் ஸ்பூன் பேபி, அவர் இன்ஃபேக்ட் டைமண்ட் ஸ்பூன் பேபி அவர். அவருக்கு அப்பக்கெல்லாம் பீக்ல இருந்தார். நமக்கு ஸ்பூனுக்கே இங்கே பாலே இங்கே தேரல் அரேஞ்ச் பண்ணோம். எவ்வளோ பிராங்காக பேசுவீங்களா எதிர்பார்க்கல. இல்லைன்னா இருக்கு உண்மை. இப்போதான் எல்லாமே வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சே, ஜாலியாக பேசுறது, கஷ்டப்பட்டேன்னு சொல்றது. பிக் பாஸ் அதை ஒரு கண்டென்ட்டாகவே வைக்கிறாங்க. நீங்கள் வேற நம்ம நம்ம லைஃப் பற்றி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அக்கா? எவ்வளோ வெளிப்படையாக எதிர்பார்க்கல அக்கா. என்ஜாய் பண்ணுங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. மகாநதி மிஸ் பண்ணிட்டேன். அப்போ என்னன்னா இந்த குழுவினர் தான் எங்களை கூட்டிட்டு போனாங்க. சந்தான பாரதி சார் கிட்ட உட்கார வச்சு பேச வச்சாங்க. நமக்கு அப்போ சினிமானாலே அந்த அப்ரோச் வேற மாதிரி இருக்குமேங்கிற ஒரு பயம் பயம் வேற. சின்ன வயசு, ஏன்னா நம்ம நிறைய கேள்விதான் போட்டிருக்கோமே தவிர எது உண்மைன்னு தெரியாது. ஆனா அந்த பயத்தோட போகும்போது கமல் சாருக்கு பொண்ணா பொண்ணுமா பொண்ணையா அப்படின்னாரு. அது வந்து ஏன்னா ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் அப்படின்னா ப்ராஸ்டியூட்டா? ஐயோ வேணாங்க, சினிமாலேயே நடிக்க விட மாட்டேங்கிறேன், எடுத்தோடனே இப்படின்னா ஃப்யூச்சர் போய்டுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கும்போது தான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது அந்த ட்ராவலிங் இருக்குல்ல, அந்த ட்ராவலை விட்டுட்டு போய் நம்ம ஒரு ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் இங்கே சினிமாவுக்கு வந்தோடனே, கிடைச்சதெல்லாம் பிடிச்சி போகவே கூடாது, நமக்குன்னு ஒரு கிரேட் மெயின்டைன் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக சூசிவாக போகணும், அப்போ தான் வந்து நம்மளை ஒரு ஒரு லெவல்லையே வச்சுருப்பாங்க லைம்லைட்டில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. நீங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கீங்கன்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். நீங்களே இப்படி சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை இருக்கிற கேட்குற பச்சமா என்னவா பண்ணுறது இப்போ இருக்கிற, இல்லை இப்போ ஓகே கொஞ்சம் ஆஃப் லேட்டாக ஓகே. நான் சொல்கிறது இனிஷியலாக இருக்கும்போது, சி ஃபார் எக்ஸாம்பிள் தேவதர்ஷினி நாங்கள்லாம் வந்து ஒரே டைமில் தான் ட்ராவல் பண்ணோம். தேவதர்ஷினி வந்து காம்பேரிங்காக வந்தாங்க. ஓகே, இவங்களா பிஜே பண்ணாங்க, நிறைய ஹோஸ்ட் பண்ணாங்க ஷோஸ். டக்குன்னு ஷீ ஸ்டார்டட் லீட் ரோல் பண்ணாங்க. லீட் ரோல் பண்ணிட்டு லீட் தான் பண்ணாங்க, பட் ரொம்ப பண்ணலை. அது அப்படி தான் நமக்கு இருக்க வேண்டியிருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு வந்து கெரியரும் வேணும், சோறும் வேணும், காசும் வேணும். அப்போ வந்ததெல்லாம் அக்செப்ட் பண்ணோங்கிறதுனால இன்னொன்று, எப்படியாவது எல்லாத்தையும் பண்ணி நம்ம பாப்புலர் ஆகிடணும், அது தப்பு. எப்படியாவது பண்ணி பாப்புலர் ஆகணும் போது தேவி பிரியா வந்து குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் இன்னும் இருக்கேன். அந்த கேட்டகரியில் தான் இன்னும் இருக்கேன். ஒரு லீடு, நீங்கே லீட் பண்ணல அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி. நீ அதுலேயே ட்ராவல் பண்ணால் தான் மக்களுக்கு அது தோணும், ஐ மீன் மீடியாவுக்கு அது தோணும். ஓகே இவங்கள அடுத்த லீடு கூப்பிடலாம் அப்படின்னு, இல்லையா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணும், அவங்கள கூப்பிடுங்களேன் அப்படிம்பாங்க. இதுதான் சினிமா ஆக்சுவலி. நீங்கள் சொன்னாலும் அது எவ்வளோ வேதனைகள் இருக்குன்றது ரியலைஸ் பண்ண முடியல. எவ்வளோ பேர் இது பாதிக்கிறாங்க. நான் இன்றைக்கி இன்னமும் ஷைனிங்காக இருக்கேன், நான் இன்னும் லைட் லைம் லைட்டில் இருக்கேன். தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ். இல்லை இல்லை, பட் நான் வந்து ஏன்னா அதை வித்ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். பட் இதையும் தவிர விட்டு வீட்டில் உட்காந்துருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் நம்மளும் ரொம்ப மேதாவிகள் இல்லை, நம்மளும் கொஞ்சம் முட்டாள்தான் அப்படிங்கிறத சில இடங்கள்லையாவது சொல்லி கொஞ்சம் பெருமை வாங்கிக்கணும். அந்த இடம் தான் கண்டிப்பாக நாங்கள் இது வரைக்கும் திரையில் பார்த்த தேவி பிரியா அவர்களும் இன்னைக்கு நான் பார்க்குறவங்களும் டோட்டல் டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்கு. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேற, பார்க்கறது டோட்டலாக வந்து ஒரு இன்னசென்டான லைஃப்ல வந்து எவ்வளோ நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் ரியலைஸ் பண்ணி மெச்சுவா ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே அதை பேசிகிட்டு இருக்கீங்க. ஹாப்பியாக இருக்குது பார்த்ததில். தேங்க் யூ. அண்ட் அக்கா நீங்கள் அடுத்து வாய்ஸ் ஓவர் சைடு என்ட்ரி கொடுத்தீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு ஓகே திரையில் தான் இப்போ கொஞ்சம் கேப்பில் இருக்காங்க, அட்லீஸ்ட் வாய்ஸாவது கேட்டுக்கிறோம் நாங்கள்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் நதியா மேம் தாமிரம் வரவா, நீங்கள் எவ்வளோ ஹீரோயின்ஸ்க்குனா கொடுங்க. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் நதியா மேம், அந்த திருநெல்வேலி பாஷை பேசி விஷால் சாரை மிரட்டுறதுல
அட்டகாசமா இருக்கும். எப்படி அதர் லாங்குவேஜோட அந்த ஆக்சென்ட்லாம் எடுத்துக்கிறீங்க? சரி, நமக்கு தமிழ் துல்லியமா பேச தெரிஞ்சா, தெளிவா பேச தெரிஞ்சா ஸ்லாங் பிடிக்கிறது. திருநெல்வேலி பாஷை கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் இல்ல? அதனால கேட்டேன். நம்ம மதுரை பாஷை பேசிடலாம். சரி, பேசிக்கலா நான் மதுரை பொண்ணுங்கிறனால நான் பிறந்தது மட்டும்தாங்க, வளர்ந்ததெல்லாம் சென்னை மந்தவெளி சிபிஎஸ்சி ஸ்கூல் செயின்ட் ஜான்ஸ், ஃபுல்லா வளர்ந்ததெல்லாம் மயிலாப்பூர், அந்த ஏரியா அப்படியே டிராவல். பட் இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல நமக்கு, இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் பண்ணோம். அந்த வயசுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, எல்லாத்தையுமே கிராஸ்பிங், இம்மிடியட்டாக இன்ஸ்டன்ட் கிராஸ்பிங் ஒரு எனர்ஜி இருக்கும் நம்மக்கிட்ட. அது வந்து சினிமாக்குள்ளே நுழைஞ்ச உடனே அப்போது ஒரு வரவேற்பு இருந்ததுல எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் கூப்பிட்டு தேவி பிரியா. யூ வாண்ட் பிலீவ், சன் டிவி டு ஜெயா டிவி, ஓகே, சன், விஜய், ராஜ், ஜெயா எல்லாத்துலேயுமே ஈவினிங் 6:30 ஒரு ஸ்லாட்டில் இருந்தேன்னா, 6:30 to 7 சன்னா, 7 to 7:30 ராஜ், 7 to 7:30 to 8 விஜய், இப்படி வரிசையாக 4 சீரியல் சேனல்ஸ்லையும் இருப்பேன், நான் நடிச்சிருப்பேன். ஐல் பி பிஸி, எல்லாத்துலேயுமே நல்ல கேரக்டர்ஸ் பண்ணேன். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாத்துலேயும் வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதனால் அப்போது ஒரு டைமில் வந்து என்னை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, டிவியை மூடினாலும் நீங்கள் தான் வரீங்க அப்படின்னு சொன்ன டைம் அது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுன்னா, பிஸி டப்பிங்கும் நான் தான் கொடுத்தேன். அவனு வாய்ஸ் ரெஜிஸ்டர்ட் வாய்ஸ் வேறு, ஒன்றுமே பண்ண, ஐயோ நீங்கள் தான் பேசணும்னு சொல்லி போய் டப்பிங் கொடுப்போம்ல. டப்பிங் கொடுக்கும்போது அப்போ வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் டப்பிங், எல்லோரும் வேறு வேறு ஆர்ட்ஸ் சொல்லணும். ஆனால் சில இடத்துலலாம் குரூப்பாக இருக்கு, சண்டை போடுறாங்க பேசணும் போது 2-3 மைக் வச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டும் காம்பினேஷனில் உட்கார வச்சு பேச வைப்பாங்க. ஓ, ஸோ அப்படி பேசும்போது ஒரு சில பேர் இல்லைன்னும் போது நமக்கு அங்கே வாய்ஸ் கொடுப்போம்ல, நீ அந்த கேரக்டருக்கு பேசுகிறேன். நான் ஒரு சீரியலில் 4 பேருக்கு பேசியிருக்கேன், பவானி அப்படின்ற ஒரு சீரியல், தட் வாஸ் மை 3rd சீரியல் நினைக்கிறேன், எஸ். அதில் வந்து 4 பேருக்கு, தேர்தர்ஷினி மேமுக்கு பேசியிருக்கேன், அடுத்து ஒரு 3 கேரக்டருக்கு பேசினேன், ஞாபகம் இல்லை. அதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட், டப்பிங் பேசலாம் அப்படின்னு சொல்லி. சிரிக்க தெரியாது, இந்த இப்போ கலகலன்னு சிரிக்கிறோம்ல, அதெல்லாம் வரவே வராது. அப்போ இதில் நீங்கள் சிரிக்கணும், ஐயோ அது வராது அப்படின்னோடனே அப்புறமா என்ன பண்ணுவேன், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப் சி படம் டப்பிங்னா வேறு, பின்னாடி உட்காந்துருப்பாங்க நம்மளை தெரியாது. பட் டிவி சீரியல் டப்பிங்னா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே நம்ம மைக்கு நம்ம மூஞ்சி தெரியும், அங்கே சி என்னங்க போங்க அப்படின்னு கூட வெக்கப்பட்டு கூட டப்பிங் பண்ண முடியாது அங்கே, ஏன்னா எல்லாம் என் மூஞ்சியவே பார்க்குங்க. நான் யோ அங்கே பாருங்கயா, மானிட்டர் பாருயா, இங்கே பார்க்காதயா அப்படின்லாம் சொல்லி நான் வெக்கமாக தான் இருக்க பண்ணியிருக்கீங்க. அப்படி பழகி பழகி டப்பிங் பேசியாச்சு நிறையா. ஸோ டப்பிங் பேசும்போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி, ஆக்சுவலி தாமிரமரி மேம், நதியா மேம்க்கு ஃபஸ்ட்டு இல்லை, நான் மீனா மேம்க்கு தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக அது வரல, அந்த படம் வரல, மலையாளம் டு தமிழ் டப் பண்ணாங்க. டப்பிங்கில் வந்து இன்சார்ஜஸ் இருக்காங்க, பிரகாஷ் அங்கல்னு ஒரு இன்சார்ஜ், ஹீஸ் அ சீனியர் மோஸ்ட் இன்சார்ஜ் பர்சன். அவர் தான் வந்து டப்பிங்க்கு இந்த வாய்ஸ் இந்த ஆர்டிஸ்ட்க்கு செட் ஆகும்லாம் காஸ்டிங் கூப்பிடுவார். ஸோ அப்படி ஒரு நாள் என்னை எதிர்ச்சியாக கூப்பிட்டு மீனா மேம்க்கு பேச வச்சார். அது ஒரு த்ரில்லர், நல்லா இருந்தது அது. அம்மா சுரேஷ் கோபி சாரும், இல்லை இப்போ நான் இமேஜின் பண்ணுறேன் மீனா மேம் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் அப்போது ரொம்ப, அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டப்பிங். அதுக்கப்புறமும் ஜாலியாக எங்கே கூப்பிட்டா ஆறேன் அப்படின்னு, இது பேமெண்ட் பற்றி அதை பற்றிலாம் காஸ்ட் நம்மளோட லெவலை மெயின்டைன் பண்ணலாம் தெரியாது. ஆ ஓகே, இப்போ பேசுகிறேன் சொல்லி ஜாலியாக போய் அப்படி பேசுனது தான் மேம் தாமிரபரணிலாம். ஆஹா, ஏன்னா அதில் அந்த ஒரு எடிட்டர் வந்து எங்களுக்கு சீரியலில் எடிட் பண்ணிட்டு இருந்தார், இப்போ ஒரு தனியாக ஸ்டூடியோலாம் போட்டு வச்சிருக்காரு, பெரிய எடிட்டர் ஆகிட்டார், ஃபிலிம் எடிட்டர். அவர் தான் கூப்பிட்டார், பிரியா பேசுறியா வந்து அப்படின்னு. யாருக்கு? நதியா. ஐயோ நதியா மேமுக்கா, என் வாய்ஸ் எல்லாம் உட்காருமா அவங்களுக்கு, அதனால வந்து பேசு அப்படின்னா. அப்படி பேசுனது தான் ஜாலியாக, எனக்கே வெக்கமாக இருக்கும், சி என் வாய்ஸ் அவங்களுக்கு உட்காரவே இல்லையே அப்படின்னு. ஆனால் அது அவ்வளோ சூட் ஆச்சுன்னு எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. நதியா மேம் பேசினாங்களா டவுட்லாம் வந்துச்சு எனக்கு, அந்த அளவுக்கு அது அப்ரப்டா கரெக்டாக போய் உட்காந்துச்சு உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லணும்னா. அண்ட் சிம்ரன் மேமோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஹாலியில், அவங்களுக்கே டப்பும் பண்ணியிருக்கீங்க, கிரேட் ஹானர், இட் இஸ் அ கிரேட் ஹானர். என்ன ஒரு ப்ரிவிலேஜ் அதான் அவங்களுக்கு பேசுறது. சீமராஜால பேசினேன், டைரக்டர் பொன்ராம் சார் கூப்பிட்டாரு எனக்கு. பொதுவாக வந்து அவங்களுக்கு ஒரு பிராண்டட் வாய்ஸ் ஒன்று சபிதா, அவங்க கொடுத்துட்ருக்காங்க, திடீர்னு நம்மளை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்களே, ஒரு பக்கம் தொழில் துரோகம்னாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பெருமையாக வருது. ஆ சிம்ரன் சிம்ரன் பேசுவோம், ஓகேயா? அது என்னென்னா ஸ்லாங்ஸ்க்காக கூப்பிடுவாங்க என்ன. நான் வந்து கலைஞர் டிவியில் தெக்கத்தி பொண்ணு பாரதி ராஜாவோட, ஸோ அதில் ஒரு கிராமிய ஸ்லாங்கோடு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த சைடு, இன்டீரியர் சைடு, மதுரை தேனி சைடு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோடையே நான் வந்து ஒரு 1 இயர் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்லாங்கை பிடிச்சிட்டேன் நான். ஸோ அதில் நான் பேசும்போது
அப்போ தான் எல்லாரும் என்ன கூப்பிட ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி கிராமத்து ஸ்லாங் பேசணுன்னா தேவி பிரியா கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து மருதில் பேசினேன். மருதில் வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு கம்பு சுற்றுவாங்க அவங்க, ஷீஸ் அ ஆர்டிஸ்ட், அவங்க கூத்து பற்ற ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க இப்போ ரொம்ப ஃபேமஸ், மதர் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணுறாங்க. மதர் கேரக்டராக என்னங்க, இல்லை இல்லை நீங்கள் அந்த ஸ்லாங்குக்காக தான் அவங்களை கூப்பிட்றோம், பேசுங்கன்னாங்க. அப்புறம் கிடாரியில் சுஜா வர்ணிக்கு பேசினேன். கிடாரியில் சுஜா வர்ணி ஏதாவது என்ன கிளியறியறதுக்கு அவன் என்ன கீரையா கீரை தண்டா கிடாரியா அப்படின்லாம் பேசுவேன். அப்புறம் அது பேசினேன். அப்புறம் இம்மிடியட்டாக அதை பார்த்துட்டு தான் என்னை வந்து பொன்ராம் சார் வந்து சீமராஜா கூப்பிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு வாய்ஸ் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் டு சே உங்கள் வாய்ஸ் போல்ட்னஸ்க்கு வந்து அந்த கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய வாய்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களது மேம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்குன்ற அளவுக்குலாம் காம்ப்ளிமெண்ட் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அப்படின்னு. அப்புறம் இப்போ புஷ்பாவில் வந்து அந்த வில்லிக்கு பேசியிருக்கேன், பிளேடை வாயில் வச்சுட்டே பேசுவாங்கல்ல, தெலுங்கு டு தமிழில் பேசியிருக்கேன். அது பேசினா அப்புறம் நிறையா கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஆஷா சரத் மேம்க்கு ஒரு படத்தில் பேசிகிட்டு இருக்கேன். பாபநாசம் போலீஸ் அவங்க 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 ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்காங்க, ஜினா மாஸ்டரோட படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் ஐம் கௌரி. அவல்கிளிட்ஸ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். numberspilotrips.com-ல யூரோப் 16 டேஸ் குரூப் டோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் bookings contact myletrips.com, the UK and Europe tour expert. Mummy's choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.